அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு அத்தியாவசியமான பயணம் மேற்கொள்ள நேரிடுங்க உறவினர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க வியாபார விஷயமாக அலைச்சலும் சோர்வும் ஏற்படுங்க பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் விற்பனையும் அதிகரிக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் உதவி உண்டு கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகராகும் ரிசவம் ராசிக்காரர்களே பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் சேமிக்க முடியாத நிலை ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக வாக்குவாதம் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை அவசியங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக அமைங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு ஏழு பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி ஆகும் மிதுனம் ராசிக்காரர்களே வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் திருப்தி தருங்க ஓரளவு சேமிக்கவும் முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியை உண்டாகுங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகுங்க வியாபார அபிவிருத்திக்கு தேவையான கடன் உதவி கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து ஒன்பது மற்றும் பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயராகும் கடகம் ராசிக்காரர்களே இந்த வாரம் பண வரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது அனாவசிய செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லைங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சிலருக்கு தந்தை வழியில் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியங்க அவர்களால் அனுகூலமும் உண்டாகும் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் ஈடுபடுவார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க கணவரின் அன்பு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து ஆறு ஏழு பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஆகும் சிம்மம் ராசிக்காரர்களே பண வரவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் இருக்காதுங்க ஆனால் வாரத் தொடக்கத்தில் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை அனுசரித்து செல்ல வேண்டுங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அவருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் பழைய கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க குடும்பம் நிர்வகிக்கும் பெண்கள் சற்று பொறுப்புகள் கூடுதலாக மனதில் சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு ஏழு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஏழுங்க மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆகும் கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வை உண்டாக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படுங்க பிள்ளைகள் மூலம் பண வரவு உண்டு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் பொறுமையுடன் இருப்பதே நல்லதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகையாகும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படுங்க ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இளைய சகோதரர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இருக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து பத்து பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் பண வரவு தேவையான அளவுக்கு இருந்தாலும் திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டி வருங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண் அல்லது பிள்ளையின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மற்றவர்களுடன் பேசும் பொறுமை அவசியங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுப்பறிக்கு பிறகு சாதகமாக முடியுங்க வியாபார அபிவிருத்திக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளின் யோசனைகளை பொருட்படுத்த வேண்டாங்க பணியாளர்களை முரண்டு பிடித்தாலும் விட்டு செல்வது நல்லதுங்க விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க கணவரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தனுசு ராசிக்காரர்களே வார முற்பகுதியில் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபமும் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ப பண வரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்குங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்குங்க வார பிற்பகுதியில் கணவரிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு ஏழு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் அடுத்தது மகரம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டுங்க சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொத்து இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் விற்பனை சுமாராகத்தாங்க இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமான் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க வருமானத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்குங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அரசாங்க காரியங்கள் இழுப்பறையாகும் வழக்குகளில் நிதானம் தேவைங்க சகோதரர்களால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கி உறவு சுமூகமாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து ஒன்பது பதினொன்று அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் ஆகும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகி விடுங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு இருக்காதுங்க பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவினர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உண்டாகுங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க வேண்டாம் அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யவுங்க மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ